हेलो फ्रेंड्स एल्लार्कुम वणक्कम इंद वीडियोले नाम एन्ना पाक्करोम्ना तमिलक अरसु मुडिवु वेलियान तगवल अरसु ऊळियर्गल अतिर्ची वांग डीटेल्सा पाक्कलाम अरसु नडत्तिय आय्विल 2020-21 निधियांडुक्कु अरसु ऊळियर्गल ओय्वु पेरुम वयदै उयर्त्तामल इरुंदिरुंदाल ரூபாய் 5000 கோடி கூடுதல் செலவு ஏற்பட்டு இருக்கும் என்பது தெரிய வந்தது. தற்போது தமிழ்நாட்டில் சுமார் 9 லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளனர். இவர்களில் சுமார் 3% பேர் ஒவ்வொரு ஆண்டும் பணி ஓய்வு பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் ஆண்டுதோறும் சுமார் 27000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு உடனுக்குடன் அதற்குரிய நிதி வழங்கப்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் கொரோனா பரவல் பிரச்சனை காரணமாக தமிழக அரசின் நிதி நிலைமையில் கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதையடுத்து நிலைமையை சமாளிக்க அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 58 இருந்து 59 ஆக தமிழக அரசு உயர்த்தி அறிவித்தது. இந்த நிலையில் கொரோனா பரவல் தொடர்ந்து நீடித்ததால் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த மேம்பாடு எட்டப்படவில்லை. இதன் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 59 இருந்து 60 ஆக அதிகரித்து உத்தரவிட்டார். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்பட்டதால் தமிழக அரசுக்கு செலவின வகைகளில் பல கோடி ரூபாய் மிச்சமானது. எனவே அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை தற்போது 58 ஆக குறைக்கும் திட்டம் இல்லை என தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.